இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் 4 கேமரா கொண்ட ஹானர் 9 லைட் அப்படின்ற இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, 11,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா, இந்த மொபைலை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் டெக் பாக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹானர் 9 லைட் மொபைல் பற்றி பார்க்குறப்ப பாக்ஸுக்கு முன்னாடி ஹானர் 9 லைட் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் நேம் போட்டிருக்காங்க. பின்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மொபைலில் 4 கேமரா இருக்குது, குவாட் கேமரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே இருக்கும், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. நம்ம கையில் இருக்க இந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 GB மற்றும் 32 GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி அன்லாக் இருக்குது, அதுபோக லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 8.0 ஓரியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுக்கு மொபைல் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் வந்து குவாட் கேமரா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரீடிங் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ எஸ்பி கேபிள் கொடுத்துருந்தாங்க, கடைசியாக பாக்ஸ்க்குள்ளே ஒரு வால் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சு. இப்போ இந்த மொபைல் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்குறப்ப முன்பக்கத்தில் நம்மளுக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 13 MP ப்ளஸ் ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் போர்ட்ரேட்டில் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இயர்பீசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சென்சார்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு 5.6 inches கொண்ட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 18:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா பெசில்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பெசில்ஸ் எல்லாமே அப்படியே தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸ்க்ரீனோட சைஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்க்ரீனோட குவாலிட்டி பற்றி பார்க்குறப்ப இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுடோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த லைட்டிங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல விசிபிளாகவே இருக்குது. அதுபோக இதோட குவாலிட்டி பார்க்குறப்ப நம்மளுக்கு கலர்ஸு கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹானரோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் கீ அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஆன்ஸ்க்ரீன் கீ மட்டும்தான். ஸோ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல நம்மளுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கத்தில் நம்மளுக்கு சிம் போகிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படின்றதுனால ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு அல்லது ரெண்டு சிம் கார்டு தான் போட முடியும் நம்மளால். அண்ட் அடிப்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜிங் பர்பஸ்க்காக மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, கடைசியாக ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்குற நல்ல லவுடாகவே இருந்துச்சு. ஸோ எந்த விதத்திலையும் வந்து குறை சொல்ல முடியல. மேல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பின்பக்கத்தில் நம்மளுக்கு டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒரு 13 MP கேமரா ப்ளஸ் ஒரு 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுறதுக்காக தான் இந்த டூயல் கேமரா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேமரா ஆப் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஹானர் மொபைலையும் இருக்கிற மாதிரி அதே கேமரா ஆப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு போர்ட்ரேட் மோட் இருக்குது, மேனுவல் மோட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் மோட் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃபேஸ் பியூட்டி மோட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது அப் டு 1080 pixels வரையும் நம்மளால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபோட்டோஸை பொறுத்தவரையும் நல்ல லைட்டிங்காக இருந்தாலும் சரி, லோ லைட்ஸில் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ முன்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்துலேயும் டூயல் கேமரா. ஸோ 4 கேமரா இருக்க மொபைல் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து பிராண்டிங் பண்ணி இந்த மொபைலே வந்து சேல்ஸ் பண்ணாங்க. இந்த 4 கேமராவில் பின்னாடி இருக்க கேமரா வழியாக நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப நல்ல லைட்டிங்கில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக போர்ட்ரேட்டில் நான் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஃபேஸ் டிடெக்ஷன் இருந்தால் மட்டுமே தான் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்குது. ஆனால் அப்படி எடுக்கிற ஃபோட்டோவுமே பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பிளர் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஒரு கரெக்டான பிளர் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குது. அப்படி இல்லாட்டி நம்மளோட ஃபேஸ் டிடெக்ஷன் இருந்தால் மட்டுமே தான் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஸோ போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேனுவலில் போய் அப்பர்ச்சரை குறைச்சா மட்டுமே தான் போர்ட்ரேட்டில் கரெக்டாக வந்து உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் பிளர் இல்லாமல் ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் பிளரில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா மேனுவலில் வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லோ லைட்ஸில் ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இருக்க கேமரா பற்றி பார்க்குறப்ப இதுலேயும் டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் நம்மளால் போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த போர்ட்ரேட் மோடில் தான் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ என்னால் கரெக்டாக வந்து கரெக்டாக போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்க முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ரெண்டாவது கரெக்டான டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் என்னால் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மிச்சபடி செல்ஃபீஸை பொறுத்தவரையும் எந்தவித குறையுமே இந்த கேமராவில் சொல்ல முடியாது. லோ லைட்ஸில் ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப நல்ல லைட்டிங்கில் எடுக்கிறப்ப ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும் பேக்லேயே இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் போர்ட்ரேட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது. மேபி ஒரு அப்டேட்டில் கொடுத்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் கேமரா பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூயல் எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருந்தாங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பற்றி பார்க்குறப்ப நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு, எந்த வித லேக்மே இல்லை, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. இதுவரை நான் பார்த்த நல்ல ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்ட மொபைல்களில் ஹானர் 9 லைட்டும் ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதான் வந்து ஃபேஸ் ஐடி. ஸோ இந்த ஃபேஸ் ஐடியை பொறுத்தவரையும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு, அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு, எல்லாம் ஓகே தான். ஒரு 90% தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. மீதி இருக்க 10% பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து லேக் ஆச்சு. முக்கியமாக டார்க்காக இருக்க இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகலை, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து டார்க்காக இருக்க இடங்களில் வந்து ரெகனைசேஷன் பண்ணுது, அதுவும் வந்து சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ 90% தான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 10% வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ இப்போ பார்த்தாச்சு. இப்போ இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் பற்றி பார்க்குறப்ப லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 8.0 ஓரியோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இஎம்யூஐ 8.0 மேலே அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பற்றி பார்க்குறப்ப 3GB மற்றும் 32GB ரோம் மற்றும் 4GB மற்றும் 64GB அப்படின்ற ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது 3GB மற்றும் 32GB ரோம் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ரேமில் 3GBல நம்மளுக்கு 1.5GB தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த 32GBல 24GB தான் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதுல யூஸ் பண்ணியிருக்க processor அப்படினு பார்த்தோம் அப்படினா Kirin 659 அப்படிங்கற processor யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மொபைல்ல Honor யூஸ் பண்ண processor தான், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராசஸர் தான். ஸோ ஆண்ட்ராய்டு 8.0 3GB ரேம் அல்லது 4GB ரேம் அது கூடவே வந்து Kirin 659 அப்படின்ற இந்த ப்ராசஸர் எல்லாமே சேர்ந்து இந்த மொபைலில் நல்லாவே ப்ராசஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சில டைமில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது, முக்கியமாக ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப, ஏதாவது எடிட் பண்ணுறப்ப, இந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் லேகிங் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஆல்ரெடி இஎம்ஐயை யூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியாது, புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி தோணும். ஸோ நான் யூஸ் பண்ணப்பையும் வந்து கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி 3000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு நாள் அதிகபட்சமாக நிறைய யூசேஜ் பண்ணுறோம், அதாவது இன்டர்நெட்டு, லொக்கேஷனு, கேமிங்கு, வீடியோ இது எல்லாமே பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. அப்படி இல்லை நான் நார்மல் யூசேஜ் தான் பண்ணுறேன் அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 1.5 நாள் வரையும் நம்மளுக்கு பேட்டரி வந்து தாக்கு பிடிக்குது. ஸோ இதோட சார்ஜிங் டைமிங்கை பொறுத்த வரையும் அதிகபட்சமாக 2.5 மணி நேரம் வந்து 0%லேருந்து 100% ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த ஹானர் 9 லைட் மொபைலோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப லெஸ் வெயிட்டில் நம்மளுக்கு இந்த மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க, பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுலேயுமே நம்மளால் போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற முடியும். அண்ட் லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 8.0 ஓரியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. 11000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல மொபைல் அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு கேமரா யூஸ் பண்ணுறப்ப ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் கேமரா ஆப்பில் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப சின்ன சின்ன லேக் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படின்றதுனால ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரு மெமரி கார்டு போட முடியும், அப்படி இல்லாட்டி 2 சிம் கார்டு மட்டுமே தான் போட்டுக்கிற முடியும். இது மட்டும்தான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மொபைல் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த மொபைலில் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 11000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஒர்த். 4GB ரேம் மற்றும் 64GB வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 15000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா 1GB ரேம் 32GB ரோமுக்காக 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேரியன்ட் வந்து ஒர்த்தே கிடையாது. அதை விட நிறைய நல்ல சஜஷன்லாம் நிறைய கம்பெனிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 11000 ரூபாய்க்கு இந்த ஹானர் 9 லைட் 3GB ரேம் 32GB வேரியன்ட் வந்து ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த மொபைலுக்கான கேமரா ரிவ்யூ தனியா வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட டெக் பாஸ் சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க. 11000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.